ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுக்கிற இமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுங்களா? அது எப்படி தான் பார்க்க போகிறோம்? இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு பல இமெயில் ஐடி வேண்டாம், புதுசாக ஒன்று ஆட் பண்ணணும். இல்லை ஃபோன் நம்பர் வேண்டாம், புதுசாக ஆட் பண்ணணும்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம்? இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, எடுத்து ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, மேலே 3 கோட் போட்டு ஒரு சிம்பிளுக்கு பார்த்தீங்களா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடையாது, கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளேயே மறுபடியும் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணணும்னு பாருங்கள், ப்ளூ கலரில் சி மோர் அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடைக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பாருங்கள், பர்சனல் டீட்டெயில்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பர்சனல் டீட்டெயில் அப்படி கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்டாக்ட் இன்ஃபோன் இருக்குது, உங்கள் இமெயில் ஐடி இருக்குது, இல்லை ஃபோன் நம்பர் இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஃபோன் நம்பரும் இருக்குது, இமெயில் அடிக்குது, நான் ரெண்டே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சேஞ்ச் பண்ணுறது இமெயில், அதான் அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடியா, இல்லை கூட வேணும் ஆடும் பண்ணிக்கலாம். நான் டெலிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன், அதை டெலிட் இமெயில் கொடுத்து நான் டெலிட் கொடுக்குறேன். இப்போது பாஸ்வேர்டு கேட்குது. ஏன் பாஸ்வேர்டு கேட்குதுன்னா, வேறு யாராச்சும் உங்கள் ஐடியை இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணலாம், அதுக்காகத்தாங்க. இப்போ பாஸ்வேர்டை போட்டுங்க, ஏன்னா வெரிஃபை செக்யூரிட்டிக்கு நீங்கள் தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் பாஸ்வேர்டை போட்டு கண்ணி கொடுங்க. சப்போஸ் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கொடுத்தீங்க இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அப்போ அதுக்கு மூலமாக பண்ணிக்கலாம். இப்போ கண்ணி கொடுத்தோன்னா பாருங்கள், நம்ம இமெயில் ஐடி டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் க்ளோஸ் மட்டும் கொடுத்துங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபோன் நம்பர் மட்டும் இருக்குது. இப்போ ஆட் நியூ கான்டாக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ ஆட் பண்ணுறது மொபைல் நம்பராக இமெயில் ஐடி இருக்குது, நம்ம இமெயில் ஐடி ஆட் பண்ண போகிறோம். அந்த இமெயிலில் கொடுத்து இப்போ புதுசாக ஒரு இமெயில் ஐடி ஆட் பண்ணுறதுங்களா, அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துங்க. கொடுத்து போட்டு கீழே 2-3 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது கேட்கு, இல்லை ஒரு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் மட்டும் கேட்கு. எங்கே 2 அக்கௌண்ட் இருக்குது, எந்த அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு கேட்குது. நான் மேலே அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறேன், அதான் அந்த அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது மாதிரி எந்த அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ கீழே நெக்ஸ்ட்னு சொல்லி கேட்டிங்களா, அந்த நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணும், அடுத்த பேஜ் போகுது. இப்போ வெரிஃபிகேஷன் கோட், இந்த ஃபோனில் தான் இருக்கா அந்த இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் கோட் வருங்க, உங்கள் மெயிலுக்கு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே மூலமாக இமெயில் ஐடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிக்கலாம், இல்லை இமெயில் சேஞ்ச் பண்ணணும் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்துருக்கு, இதை காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட் வந்துட்டிங்களா, அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் பாருங்கள், நம்மளுக்கு இமெயில் ஐடி ஆட் ஆகிடுச்சு அப்படின்ட்டுருக்குது. இப்போ நீங்கள் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த வேலையில் தான் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு ஒரு இமெயில் இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ தெரியல டவுட்னா, கண்டிப்பாக கன்பஸ்ட்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையாக வரீங்கன்னா, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்தி பண்ணுறேன். பை, டேக் கேர்.